வணக்கம் நண்பர்களே, இது உங்களுடைய சேனல் டிடி கிச்சன் கார்னர். இன்றைக்கி உங்கள் சேனலில் நாங்கள் உங்களுக்காக செய்ய போகிற ரெசிபி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். முட்டை குழம்புக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 10-15 சின்ன வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்து நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல நம்ம வெந்தயம் ஆட் பண்ணும் போது நம்மளுக்கு சூடு தணிக்கும், அதனால் நீங்கள் எல்லா குழம்புலையுமே வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் குழம்பு மிளகாய் தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, வரமிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3 தக்காளியை பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இந்த மசாலா பொடியோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வேகணும், இந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் வதங்கினா நல்லா வதங்கிரும். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க. இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மேலாப்பில் உடச்சி விட்டு கார்னர்ஸில் நீங்கள் ஊற்றுங்க. அதோடைய ஓரங்களில், அந்த கடாயோட ஓரங்களில் ஊற்றும் போது நம்மளுக்கு நிறைய முட்டையை நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே நடுவில் ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கார்னர்ஸில் ஊற்றிட்டே வரும்போது முட்டை உங்களுக்கு உடையாமல் வரும். நிறைய முட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பெரிய கடாயில் நீங்கள் தாராளமாக ஒரு 6 முட்டை வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததும் நீங்கள் ஒரு மூடி போட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா அதை வேக விட்டுருங்க. நல்லா வெந்துடும். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா கரண்டி வச்சு எதுவும் கிளறிடாதீங்க. அப்புறம் கவுச்சி வாடு அடிக்கும், முட்டையும் இந்த மாதிரி உடையாமல் வந்துடும். நல்லா மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணாலே நல்லா உங்களுக்கு சூப்பரான முட்டை குழம்பு தயார். இங்கே பாருங்கள், சுடு சாதத்தோடு இந்த மாதிரி இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த முட்டை உங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த குழம்புல ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அறிய வேண்டிய தானியம் பகுதியில் நம்ம பார்க்கவிருக்கிற தானிய வகை குட வாழை அரிசி. இந்த தானிய வகை வளர்ந்து நல்லா வரும்போது குடை போல் நல்லா விரிஞ்சு காணப்படுறதுனால இதை குடை வாழை அரிசி அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இந்த அரிசி வகை ரொம்ப எளிதாக வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரிசி வகை. குடல் புண்ணோ இல்லாட்டினா மலச்சிக்கல் இருக்கிறவங்க இது தாராளமாக சாப்பிட்டு வரலாம். அதுபோக இதை வந்துட்டு நம்ம அன்பாலிஷ்டாக, நம்ம சிவப்பு கலரில் இருக்கும் நம்ம அன்பாலிஷ்டு ரைஸு, அதை நம்ம சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாதாரணமாக கடைகளில் கிடைக்கக்கூடிய புழுங்கல் அரிசியை 58 ரூபாய் அரிசி தாங்க, 52 ரூபாய் அரிசி தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கி சாப்பிடாம ஸ்பெஷலைஸ்டாக நம்ம வந்துட்டு ஒரு அரிசியை நம்ம வாங்கி நம்ம சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இனிமேல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள்.